Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. வெளிநாட்டு பெண்களை வைத்து ரகசிய பிசினஸ். ஊருக்குள் சிக்கிய முக்கிய தலைவன். பாலியல் நெட்வொர்க்கால் அலரும் கோவை. பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிக்கந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார். கோவை மாநகரின் நட்சத்திர ஓட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக கோவை மாநகர காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட கோவை தனிப்படை போலீசார் இந்த நெட்வொர்க்கின் மூளையாக செயல்பட்ட தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் பாதுஷா, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீஃபன் ராஜ் ஆகியோரை கொல்கத்தாவில் வைத்து கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் பாதுஷா மீது கோவை, திருப்பூர், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 40 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இதற்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் செல்போன் கடை நடத்தி வந்த சிக்கந்தருக்கு அந்த தொழிலில் சுமார் 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. பிறகு தன்னுடைய நண்பர் அசோக் மூலம் ஷேக் அப்துல் காதர் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அவர் மீது பல்வேறு மோசடி வழக்குகள் உள்ளன. அவரின் நிழலாக வளம் வந்த சிக்கந்தர் பாலியல் தொழிலை கற்றுள்ளார். இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி 117 ஏஜென்ட்டுகள் மூலம் பாலியல் தொழில் செய்வது தெரிய வந்தது. வெளிநாட்டு பெண்களை சுற்றுலாவுக்கு விசா மூலம் இந்தியா வரவழைத்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர். மேலும் பாலியல் தொழிலில் கிடைத்த லாபத்தில் பெங்களூரில் ஒரு பிரியாணி கடையும் நடத்தி வருகின்றனர். இவர்கள் கொல்கத்தாவில் இருந்து இந்த நெட்வொர்க்கை இயக்கியுள்ளனர். இதையடுத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 15 பெண்கள் போலீசாரால் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கும்பலிடம் இருந்து 10 சிம் கார்டுகள், 16 செல்போன்கள், 7 வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 4 வருடங்களாக தலைமறைவாக இருந்து வந்த சிக்கந்தர் பாதுஷா, ஸ்டீஃபன் ராஜ் இருவரும் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட ரஷ்யா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சார்ந்த 15 பெண்கள் போலீசாரால் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் மூலமாக பாலியல் தொழிலை வெளிநாட்டு பெண்களை வைத்து செய்து வந்த கபீர் சிங் என்ற முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். மேலும் இந்தியா முழுவதும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வரும் 117 நபர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் கோவையில் உள்ள முக்கியமான 8 நட்சத்திர ஓட்டல்களில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த வழக்கில் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கடந்த 2021 தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்டம், சென்னை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 20 மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது NPW எனப்படும் நான் பெயிலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது. இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது. இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா, இந்தோனேஷியாவிலேருந்து அங்கேருந்து ஏஜென்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்வொர்க் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது. இந்த அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜென்ட் குரூப்புக்கும் சரி, இந்த தமிழ்நாட்டிலும் சரி, மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்வொர்க்கு வந்து மூளையாக இந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் பிடிபட்டுள்ளார். சரி, இவரோட இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் தான் வந்து இவர் வந்து பதுங்கியிருந்தார். லாஸ்ட் 4 இயர்ஸாக அந்த கொல்கத்தாவில் இருந்து தான் வந்து இவர் நெட்ஒர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்த 3 கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங்க உமன்ஸ் வந்து கூட்டு வந்து இந்த விபச்சார தொழில வந்து ஈடுபடுத்திட்டு. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா? நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள். உங்கள் நக்கிரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.